நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைவீதி ஒன்றுக்குள் நுழைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிந்தைய காலங்களில் எப்போதும் அவர்களோடு ஒட்டி கொண்டிருந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பின்தொடர்ந்து செல்வதோடு நடந்த செய்தியை நமக்கு அவர்கள்தான் அறிவிக்கிறார்கள். கடைவீதிக்கு அன்றைக்கு போனபோது ஒரு வித்தியாசம் இருந்தது. உள்ளூர் பொருட்கள் அல்லாமல் வெளிநாட்டு பொருட்களின் வரத்து அதிகமாக இருந்தது. குறிப்பாக யமன் தேசத்தில் இருந்து சில ஆடைகள் எல்லாம் வந்திருந்தது. பாரசீக நாட்டில இருந்தும் ஆடைகள் வந்திருந்தது. பாரசீக நாட்டில இருந்து வந்திருந்த ஆடைகளில் சில அரபு உலகத்திற்கு அறிமுகம் இல்லாத ஆடைகள். அரபுகள் பெரும்பாலும் அந்த ஆடைகளை அணிவதில்லை. அவைகளெல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கையில எடுத்தபோது ஒரு சொருவால் வந்தது. பைஜாமா என்று சொல்லுகிறோம், சொருவால் என்று சொல்லுகிறோம், சல்வார் என்று சொல்லுகிறோம். ஆக ஒரு சல்வார் ஆடையை, ஒரு பைஜாமாவை எடுத்து பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபுகளிடத்தில் அந்த ஆடை அதிகமாக பழக்கத்திலும் புழக்கத்திலும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணியை குறித்தும் விலை விவரம் குறித்தும் விசாரித்துவிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவுக்கு வாங்கி கொண்டார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. காரணம் என்னன்னா, இந்த டிரெஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னாடி போடுறதில்லை. அரபு நாட்டு டிரெஸ்ஸும் இல்லை. அரபுகள் இதை போட்டு பழக்கம் இல்லை. பின்ன எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சந்தேகம் என்ற அடிப்படையில் பல கேள்விகளை கேட்கும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கேட்டு விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இது அரபுகளின் ஆடையும் இல்லை, நீங்கள் இதை அணியும் பழக்கமும் இல்லை, பின் எதற்கு இவ்வளவு வாங்குகிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், நான் என் உடலை மறைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த ஆடை நன்றாகவே மறைக்கத்தான் செய்கிறது. இரவிலும் பகலிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் நான் இதை அணிந்து கொள்ளுவதற்கு வசதியாக இருக்கும் என்று சொன்னார்கள். விளக்கம் கொடுத்து விட்டாலும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ஆச்சரியமும் வியப்பும் அடங்கவே இல்லை. இது என்ன, இந்த ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருக்கிறார்கள், அணிய போகிறார்களான்னு தெரியல. ஜாதுல் மஹாத் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பல்வேறு விஷயங்களை, அவர்களுடைய உடை, உணவு, ஒழுக்கங்கள், இவைகளை பற்றி எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஜாதுல் மஹாதினுடைய ஒரு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியது வரை பதிவாக இருக்கிறது, ஆனால் அதை அவர்கள் அணிந்தார்கள் என்கிற பதிவு இல்லை என்று தெரிவிக்கிறது அந்த நூல். அணிந்தார்களா இல்லையா என்பதில் நமக்கு அறிவிப்புகள் கிடைக்கவில்லை. ஆனாலும் வாங்கியதே போதும் என்பார்கள் முஹத்திசீன்கள். ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியதே ஒரு அடையாளம். இப்ப தன்னுடைய நாடு அல்லாமல் வெளிநாட்டு பொருளுடைய பயன்பாடு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்திருக்கு. ஆமா, ஹைபர் போர், ஹந்தக் போர், தாயிஃபுடைய முற்றுகையின் போது ஏற்பட்ட போர், இந்த மூன்று கட்டங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாத் மைதானத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், சஹாபாக்களிடையே புழங்கப்பட்ட வாள்கள் அனைத்தும் அரபு நாடு அல்லாத வேறு தேசங்களில் தயாரிக்கப்பட்டவை. குறிப்பாக ஹைபரிலும் கந்தக்கிலையும் இருந்த வாட்கள், சஹாபாக்களின் கைகளில் இருந்த வாட்கள் பல ஈரானை சார்ந்தவை, இன்னும் சில இந்தியாவை சார்ந்தவை. வெளிநாட்டு பொருட்களின் பயன்பாடு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் சஹாபாக்களின் காலத்திலும் இருந்திருக்கிறது. அந்த பயன்பாடு அப்படி ஒன்றும் குறை உள்ளதாகவோ, தன்னுடைய நாடு சார்ந்த பொருள்களை மாத்திரம்தான் நாங்கள் பெறுவோம் என்கிற சொந்த நாடின் மீதான கண்மூடித்தனமான பின்பற்றுதல் என்றெல்லாம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள்.
நமக்கெல்லாம் தெரியும் மஸ்ஜிது நபவியினுடைய பழைய மெம்பர் படி என்பது இன்றைக்கும் உஸ்துவானத்து ஹன்னானா என்று சொல்லப்படக்கூடிய தூணுக்கு அருகில் ஒரு மரத்தூண், ஒரு மரத்தில் அமருவதற்கு செய்யப்பட்ட ஆங்காங்கே நாம் மட்டன் ஸ்டால்களிலே பார்த்திருப்பது போல உள்ள ஒரு கறி வெட்டுவதற்கான இருக்கையை போல ஒரு இருக்கை. அந்த மெம்பர் படியில் உட்காரும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது சாய்வதை போன்று தாங்கள் விழுகுவதை போன்று ஒரு உணர்வு இருக்கும், ஒரு ஃபீலிங், உளுந்துடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த விழுவதை போன்று உள்ள உணர்வை அந்த கட்டையினுடைய சரியாக அது பொருந்தி இல்லாததை பார்த்த ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வாய்விட்டு கேட்கிறார்கள். தமீமுத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு சிரியாவை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தில் இருந்து இஸ்லாமை தழுவியவர்கள். சொன்னார்கள், ஷாமில மெம்பர் படிகள் அருமையாக செய்வார்கள். நான் ஷாமினுடைய கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு சென்றபோது அது போன்ற மெம்பர்களை பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவ ஆலயங்களில் இருப்பதைப் போல ஷாம் நாட்டில இருந்து உங்களுக்கு ஒரு மெம்பர் தயார் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார் ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற மெம்பருக்கு பகரமாக அப்படி ஒரு வெளிநாட்டில இருந்து இறக்குமதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். அந்த பொருள் கொண்டு வரப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள். சில நேரங்களில் இந்த மெம்பரும் அல்லாமல் முஸ்லிம் ஷரீஃபின் ஒரு ஹதீஸில் வருகிறது, குருசி என்கிற நாற்காலியின் மீது அமர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் ஹுதுபா கொடுத்திருக்கிறார்கள் என்று வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வீட்டில் பயன்படுத்திய பொருட்கள், அந்த பொருட்களில் எகிப்து நாட்டை சார்ந்த குவளைகள் சிலவெல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை பயன்படுத்தியதற்கும் ஆதாரங்கள் உண்டு. அவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தும் இருக்கிறார்கள். அந்த குவளைகளில் அந்நிய பொருட்களை பயன்படுத்துதல், சில நல்ல தரமான பொருட்களாக இருக்கிற போது அரபு நாட்டிலே உள்ளதை மாத்திரம்தான் நான் எடுத்துக்கொள்வேன் என்று அல்லாமல் கடல் கடந்த நாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சில தரமான பொருட்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஜுப்பாக்களில் ஆடைகளில் ஆக உயர்ந்த ஒரு ஆடை ரோம் நாட்டில இருந்து கொண்டு வரப்பட்டது. இன்றைய இத்தாலியினுடைய அன்றைய அந்த ஜுப்பா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த ஆடைகளிலேயே மிக விலை உயர்ந்த அழகான ஆடை என்று சொல்வார்கள். ஒன்றிரண்டு நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை போட்டுக்கொண்டு தொழுதும் இருப்பதாக ஒரு அறிவிப்பு தபக்காத் இப்னு சாத் என்ற நூலில் பதிவாக இருக்கிறது. இப்ப என்னன்னா, புதிய வரவுகள், புதிய பொருட்களை பயன்படுத்துதல், வெளிநாட்டு பொருட்களுடைய இறக்குமதி, அவைகளை கையாளுதல், இவைகளெல்லாம் ஷரியத்துக்கு எந்த அடிப்படையிலும் மாற்றம் இல்லை என்று சொல்ல வருவதுதான் இன்றைய ஆன்மீகத்தினுடைய செய்தி. பொதுவாக ஷரியத்தில் இரண்டு விதமான செய்திகள் உண்டு. ஒன்று, அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்ட, குறிப்பாக்கப்பட்ட, இந்த விஷயங்களை தாண்டி போகக்கூடாது என்று வரையறை செய்யப்பட்ட விஷயங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இஸ்லாமிய நிக்காகுகள், இஸ்லாமிய வாரிசுரிமைகள், இவைகளுக்கெல்லாம் சட்டம் இருக்கிறது, தனித்தனியாக வரையறைகள் இருக்கிறது. இந்த எல்லையை தாண்டி புதிதாக எதையும் நீங்கள் கொண்டு வர முடியாது. எனவே புதியன புகுதல் என்பது இங்கே எடுபடாது, பழையன கழிதல் என்பதும் இங்கே எடுபடாது. அப்படி ஒரு சில விஷயங்கள் உண்டு. இன்னமும் சில செய்திகள் உண்டு, அவைகள் அல்லாஹ் ரசூலால் வரைமுறைப்படுத்தப்படவில்லை, அதாவது குறிப்பாக்கப்படவில்லை, இன்னதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற நியதிகளை கடந்து கால வளர்ச்சிக்கு ஏற்றவாறு சில நல்ல பொருட்களை பயன்படுத்திக் கொள்ள இஸ்லாமியர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடிய ஒரு பொதுவான இரண்டாவது வகை ஒன்று உண்டு. முஸ்லிம்கள் எங்கிருந்தாலும் அவைகளை பயன்படுத்த முடியும். இன்றைக்கு நவீன காலத்தில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற பொருட்கள் எல்லாம் இந்த இரண்டாவது வகையை சார்ந்தது. இன்றைக்கு கடிகாரம் கட்டி இருக்கிறோம், இன்றைக்கு கண்ணாடி போட்டிருக்கிறோம், இன்றைக்கு மொபைல்களை பயன்படுத்துகிறோம். அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வரவு, பல்வேறு நாடுகளினுடைய சந்தைகளிலே இருந்து தரவு செய்யப்படுகின்ற பொருட்கள், இவைகளுடைய பயன்பாடுகள் எல்லாம் இந்த இரண்டாவது வகையை சார்ந்தவை. இவைகளை பொறுத்தவரை
பயன்படுத்தலாம், அனுபவிக்கலாம் என்பது மாத்திரமல்ல, தேவைப்பட்டால் பயன்படுத்துவதுதான் சிறப்பு. வரலாற்றின் வழிநடுகிலும் பல்வேறு நாடுகளில் முஸ்லிம்களின் பின்னடைவுக்கான காரணங்களை நீங்கள் பார்க்கிற போது, அவர்கள் பல நவீனங்களை பயன்படுத்தாமல், மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டதன் அடிப்படையில் பல நவீனங்களை கைவிட்டதன் விளைவே அவர்கள் பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நேரிட்டது என்பதெல்லாம் ஏராளமான வரலாறுகளில் பதிவாகியிருக்கிற செய்திகள். எனவே நவீனமானவைகளை பயன்படுத்துவதற்கும், வெளியில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதற்கும் கூட இந்த மார்க்கத்தில் எந்த வகையிலும் தடைகள் கிடையாது என்பதை நமக்கு மேற்சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து காட்டுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் ஷரீஅத்தை அதன் சரியான கோணத்தில் புரிந்து நடக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. அமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.